ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க டெக்பிராக். இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா iOS 17. ஸோ iOS 17 பீட்டா வெர்ஷன் இப்போ நிறைய இடத்துல வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணது இல்லாமல் நிறைய பேர் அதை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கூகுள்லயும் சரி யூடியூப்லயும் சரி. ஸோ என்னென்ன நிறைய ஒரு ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு, ஆனால் நான் இதில் தேவையான சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுலலாம் நமக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல மாதிரி தான் இருக்கு. நமக்கு எதெல்லாம் பெருசாக தெரிஞ்சதோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ் அண்ட் ஐஃபோன் லவர்ஸ் யாராவது தெரியுதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் iOS 17 வர காத்துட்டு இருக்கீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, முதல்ல விஷயம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், iOS 17 வந்து இது ஒரு பீட்டா வெர்ஷன் தான் விட்டுருக்காங்க, இன்னும் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் இல்லை. பீட்டா வெர்ஷன் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு, ஆனால் பீட்டா வெர்ஷன் வந்து இதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஓகே, இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து செப்டம்பர் மேலே தான் அவங்க வந்து எல்லா மொபைலுக்கும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மொபைல்ன்ட்டு நான் வந்து இங்கே வந்து டேபிள் மேலே போட்டு காட்டுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு லிங்க் போட்டு காட்டுறேன். ஸோ என்னென்ன மொபைல்ஸ்லாம் வருதுன்ட்டு. ஸோ ஓகே, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபோன் அதாவது யாராவது கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வால்பேப்பர் செட் பண்ண வந்து ரொம்ப கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க, பெட்டராக இருக்கும், பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. ஸோ ஓகே, யாராவது கால் பண்ணணும்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நான் இமோஜினாக போடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஐஃபோனில் கேமரா எடுத்தனால அது நான் உங்களுக்கு எப்படின்ட்டு காமிக்க முடியல, பட் ஆனால் வந்து சொல்லும் போது நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட விஜெட்ஸ். ஸோ இதை வந்து ஏகப்பட்ட விஜெட்ஸ் அவங்க வந்து புதுசு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த வைஃபை கனெக்ஷன்ஸுக்கு இந்த லைட், ஃபேனு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த விஜெட்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அது ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் பார்க்குற கேலண்டருக்கும் சரி, அண்டு ஸோ நிறைய விஷயம் இன்க்ளூடிங் அது எல்லாமே நான் இமேஜஸில் போகிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் இனிமேல் ஃபுல் வியூவில் பார்க்க முடியும், உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைவ், அதாவது லைவ் ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஏதாவது யூபர்லேயோ இல்லை ஜொமேட்டோ ஸ்விக்கிஸ்லோ ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பண்ணும்போது அதோட வெயிட்டிங் ஆர்டர்ஸ் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல் வியூவில் காட்டும், நமக்கு டிஸ்பிளேயில் சும்மா பார்க்குற வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து இப்போ என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, ஸோ பேக்கிங் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து டெலிவரி ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பாடுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இருந்துச்சுங்களேன், இது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் எனக்கு தெரியல பர்சனலாக, ஓகேங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஸ்டிக்கர்ஸ், அதாவது புது புது ஸ்டிக்கர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்களாக வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஸ்டிக்கர் ஆக்கி அதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டில் வந்துடுச்சு. ஸோ ஓகே, இவங்க இன்னும் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க போல், ஓகே. ஆனால் இவங்க கொஞ்சம் புதுசாக பண்ணுறாங்க, ஏன்னா ஆப்பிள் கம்பெனி பண்ணுற மாதிரி தான் அது புதுசாக தானே இருக்கும், அதனால் அது புதுசுன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு இல்லைப்பா இது புதுசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை நினைக்க வைக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெயினான விஷயம் என்னென்னா இதோட ப்ரைவசி வந்து இன்னும் இவங்க ஸ்டெபிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ சஃபாரி, ஸோ ப்ரௌசிங் வந்து வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்க தோசை நிறையவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். அதே மாதிரி மியூசிக், ஸோ கார் பிளேயில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி, ஸோ பிளா 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 ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் கார் பிளே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் நிறைய இல்லை கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆப்பிள் இப்போ வந்து ஒரு படி முன்னே வந்திருக்காங்க தான் நான் சொல்வேன். ஸோ என்னென்னா எல்லாருமே வந்து நம்ம எதனா ஒரு ஆப்பிள் அந்த ஏர்ட்ராப் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏர்ட்ராப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், சாரி. ஸோ ஏர்ட்ராப்பை நம்ம இப்படின்னா ஒரு ஃபோன் மேலே ஃபோன் பக்கத்தில் டச்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேர் ஆகிடும். ஸோ இது நல்ல விஷயம் இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்க பாட்டு அங்கேயும் ஓட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மெயினான விஷயமாக தான் இருக்கும். இது இல்லாமல் நிறையவே இருக்குது, ஃபோட்டோஸ்லும் சரி அண்டு வந்து விஜெட்ஸ், இன்னும் நிறைய விஜெட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா ஸ்டெபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், பேட்டரிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க, நான் பண்ணலைன்னு நான் சொல்லலை. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸு சரி, ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேசேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஐ மெசேஜஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ மெசேஜில் பார்த்தீங்கன்னா
இப்போ வாட்ஸ்அப்பில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆடியோ, லொக்கேஷன்ஸ், ஸோ டாக்குமெண்ட், அப்புறம் வந்து ஃபோட்டோ, ஸோ கேமரா, ஸோ இந்த மாதிரி அதாவது அதில் இங்கே இருக்கோ அது அப்படியே இங்கேருந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அது வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே இப்போ வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐமெசேஜ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற முடியுமா? ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அவங்க யூஸ் பண்ணுறவங்க ஐஃபோன் வந்தால் தான் அது பண்ண முடியும். ஆனால் ஆண்ட்ராய்டு வந்தால் எப்படி பண்ண முடியும் ஓகேங்களா? இது ரொம்ப பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னு வச்சுக்கல, இல்லை இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாகவே தூக்கி வச்சுட்டேன். ஸோ எனக்கு இது பர்சனலாக வந்து அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு ஒன்றும் தெரியல ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெயினான ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ என்னென்னா இது வந்து என்னென்ன மொபைல் வரப்போகுதுன்னா, அதாவது இப்போ இருக்க 14லேருந்து ஐஃபோனோட எஸ்இயோட செகண்ட் ஜென்ரேஷன் வேரியன்ட் பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து ஐஓஎஸ் வந்து 17 ஃபியூச்சர்ஸ் வந்து வரப்போகுது. இப்போதைக்கு பீட்டா இருக்குது. பீட்டா வந்து நீங்கள் யாராவது யூஸ் பண்ண போறீங்கன்னா முன்னாடியே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஸோ இது இப்போ யூஸ் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ ஐஓஎஸ் 17 பீட்டா வருஷம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு பேட்டரி மெசேஜ் இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி கேமராவோட இது நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரிஜினல் வெர்ஷன் வர வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஸோ யாரும் அவசரப்படாதீங்க. ஸோ செப்டம்பர் தான், இன்னும் ஒரு 1 மந்த் தான் இருக்கு. ஸோ வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ மாற்றம் ஒன்றிய மாறுது. லவ் யூ கைஸ், பை பை. வேற வீடியோ தரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.